Hello friends, welcome to My Art of Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல காரசேவு எப்படி பண்றது நம்ம பார்க்க போறோம். இந்த காரசேவு நமக்கு கடையிலேயே கிடைக்கும், பட் நம்ம வீட்ல செஞ்சு கொடுக்கிறதுனால குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது. காரசேவோட என் பையனுக்காக நான் சீவலும் பண்ணியிருக்கிறேன். இப்போ வாங்க என்னென்ன இன்கிரிடியன்ஸ் பார்த்துடலாம். நான் ஒரு 250 கிராம் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கிறேன். அதோட ஒரு 125 கிராம் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். அதோட 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் காய பவுடர் எடுத்துருக்கிறேன். தென் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், அப்புறம் கொஞ்சமாக சால்ட், 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் எடுத்து வச்சுருக்கிறேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துட்டு அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கடலை மாவை சேர்த்துக்க போகிறோம். நெக்ஸ்ட் நாம எடுத்து வச்சிருந்த அரிசி மாவையும் இதோட சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்த ஸ்பைசஸை இதோட நம்ம ஆட் பண்ணிக்க போறோம். மிளகாய்த்தூள் நீங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நம்ம மிளகுத்தூள் சேர்க்கறதுனால மிளகாய்த்தூள் கொஞ்சம் கம்மியா சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு குட்டி ஸ்பூன்ல 2 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் ஆட் பண்ணிருக்கிறேன். நெய் இல்லைன்னா நீங்க ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். எல்லா இன்கிரீடியன்ஸும் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் வச்சு. இப்போ ஒரு கப்ல தண்ணி எடுத்துட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி மிக்ஸ் பண்ண போறோம். நல்ல சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சீங்கன்னா தான் காரசேவு புளியறதுக்கு ரொம்ப ஈஸியா வரும். இந்த மாதிரி இடியாப்ப உரல் எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட வேற எந்த டைப் இடியாப்ப உரல் இருந்தாலும் எடுத்துக்கோங்க, பட் அச்சு மட்டும் இந்த மாதிரி இருக்கணும். இடியாப்ப உரல்ல அச்சை கரெக்டா போட்டுட்டு கொஞ்சமா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்க ஆயில் அப்ளை பண்ணாதான் மாவு புளியறதுக்கு ஈஸியா ஒட்டாம வரும். இந்த மாதிரி மாவை அச்சு உரல்ல போட்டுட்டு புளிய ஆரம்பிச்சிடலாம். கடாயில ஆயில் ஊத்திட்டு ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம காரசேவு புளிய போறோம். ஃபர்ஸ்ட் நமக்கு கொஞ்சம் டைட்டா இருக்கும், நம்ம புளியும் போது ஆட்டோமேட்டிக்கா ஈஸி ஆயிரும். ஆயில் ஹீட் ஆனதும் ஸ்டவ் லோ ஃபிளேம்ல வச்சுக்கோங்க. ஹை ஃபிளேம்ல இருந்ததுன்னா கருக ஆரம்பிக்கும், சோ லோ ஃபிளேம்லயே வச்சு குக் பண்ணுங்க. ஒரு சைடு குக் ஆனதும் இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சு இன்னொரு சைடு திருப்பி விடணும். நம்ம இந்த மாதிரி வீட்லயே காரசேவு ரெடி பண்றதுனால ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். ஏன்னா நம்ம ஃப்ரெஷ் ஆயில் யூஸ் பண்ணி நம்ம குக் பண்ணுவோம். அப்படிங்கும் போது நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். பாருங்க, ஒரு சைடு குக் ஆனதும் இன்னொரு சைடு நல்லா திருப்பி விட்டுருங்க. பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் இந்த ஜல்லடை வச்சு நல்லா வடிகட்டிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாத்திருங்க. இதே மாதிரி நீங்க மீதம் இருக்கிற மாவையும் காரசேவு பிழிஞ்சு எடுத்துருங்க. இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாம் நீங்க ஒரு 1/2 hour ரெடி பண்ணிடலாம். ஆக்சுவலி நான் காரசேவு பண்ணி தான் உங்களுக்கு வீடியோ போடணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், பட் என்னோட பையன் கமருதீன் சீவலும் அதோட வேணும்னு சொல்லி அந்த அச்சை கொண்டு வந்து கொடுத்துட்டான். சோ அதையும் நான் ட்ரை பண்ணிருக்கேன். இந்த மாவுலயே சீவலும் ரொம்ப சூப்பரா வந்திருந்தது. அதுவும் நான் உங்களுக்கு எப்படி பண்றதுன்னு காட்டுறேன். பாருங்க, இடியாப்ப உரல்லயே இந்த மாதிரி ஒரு அச்சு இருக்கும். இந்த அச்சு வச்சு நம்ம சீவலும் செய்யலாம். அதையும் இதே மாதிரி இடியாப்ப உரல்ல சேர்த்துட்டு
இந்த மாதிரி புளிஞ்சி விட்டுருங்க. சேம் காரசேவே மாதிரி தான் ஒரு சைடு குக் ஆனதும் இன்னொரு சைடு திருப்பி விட்டுருங்க. பபிள்ஸ் அடங்கினதும் நாம வேற பிளேட்க்கு மாத்திரலாம். ஆயில் லெவல்ல பபிள்ஸ் எல்லாம் அடங்கிருச்சுனாலே நமக்கு குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்க எண்ணெய்லாம் நல்லா வடிச்சுட்டு நான் வேற ஒரு பிளேட்க்கு ஷிஃப்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் மீதம் இருக்கிற மாவை நான் மறுபடியும் புளிஞ்சி எடுத்துருக்கிறேன். நம்ம பொறிச்சு வச்சிருந்த காரச்சேவு ஆறின உடனே இந்த மாதிரி நொறுக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப சின்ன சின்னதா நொறுக்க வேண்டாம். பாருங்க எந்த அளவுக்கு கிறிஸ்பியா வந்திருக்குதுன்னு. சோ இதே மாதிரி நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அப்புறம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, அதோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.